புத்தக விழாவில் வந்து சீமான் அவர்களையும் வந்து கூப்பிட்டாங்களா, அவர் வந்து பங்கேற்கல, நான் வந்து வர முடியாது சொன்னதை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இது வந்து ஒரு அல்டிமேட் காமெடியா உண்மையிலே. அதாவது வாய் இருக்குன்றதுக்காக எவனா இது ஒன்றா பேசலாமாடா, ஒரு ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சீமான பயங்கரமாக கலாய்க்கணும்னு தோணா கூட ரொம்ப பாவமாக இருக்கு. இப்போ அவரை பார்க்கும்போது அவரோட நிலைப்பாடு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாருனாக்கா, அவன் வாரானா போறானான்னு பார்க்கலான்ற மாதிரி படித்துறை பாண்டி மாதிரி சுற்றிட்டு இருந்தா அவ்வளோ அழகாக உள்ள திடீர்னு என்ன பண்ணாருனாக்கா, ஒரு மேடை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோன்னு சொன்னதும் சொன்னார். அவரு எவ்வளோ ஒரு ராங் ஆகிட்டாருன்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. கட்சியிலேருந்து இவ்வளோ பேர் பிச்சுட்டு போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. பாவம் அந்த மனுஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு வச்சு பந்து மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணாருனாக்கா, முதல்ல வந்து என்னையை தான் கூப்பிட்டாங்க, அண்ணன் வளங்க நான் வாங்க அப்படின்னு அப்படிலாம் கேட்கறது எப்படி, அது சொல்கிறார் முன்னாடியே. அது என் கட்சியிலேருந்து எவனா போயிருக்கானா, உறுப்பினர் கார்டு ஒருத்தனை எடுத்து போட சொல்லி பார்க்கலாம். இப்போ அவன் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு இந்த வாயால் தான் இவன் கெட்டு குட்டிச்சவராக போகிறாங்க, வரணும் இல்லை வாய் இருக்கு அடிச்சு விட்டு உருட்டு 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓலா கேப் ஓட்டுங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து இந்த நிவாரணம் கொடுத்தார்ல, அதெல்லாம் திடீர்னு ஆதரவுலாம் தெரிவிச்சிருந்தார் சீமானியா. அதுதான் நான் சொல்கிறேன், அதெல்லாம் பார்க்கும்போது தான் சரி வாரானா போகிறானான்ற மாதிரி. இப்போ அவன் வரல போயிட்டான், திருப்பி வர்றதுக்கு என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணி தான். ஏங்க ஓப்பனாக சொல்லணும்னா 8% வாங்கிச்சுங்க அந்த கட்சி. அப்படியே டெவலப்மெண்ட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு. எது இந்த நாம் திருடர் கட்சி, நாம் தடவுல் கட்சி, இந்த மாதிரி கட்சி வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சுனால தான் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, நாங்கள் வந்து ஒரு அரசியல் பண்ணுறோம். இப்போ பாரு விஜய்கிட்ட இருக்க மொத்த ஃபேன்ஸ் இந்த பக்கம் பிடுங்குற பாரு ஒன்று பண்ண, உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போகணும் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. அதுதான் ட்விஸ்ட்டு. போனதுக்கப்புறம் இப்போ வேறு வழி இல்லை. இப்போ கட்சியில் மொத்தம் ஒரு 7 பேர் வச்சு என்ன கட்சி நடத்த முடியும்? நீங்கள் பாருங்கள், அவர் பேசும்போது கூட இருப்பாங்க இல்லை, அது மட்டும் தான் கட்சி, வேறு யாருமே கட்சி கிடையாது. அவ்வளோதான், சாட்டை மட்டும் அங்கே இல்லை. சாட்டை இல்லாமல் பார்த்தா ஒரு 6 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். சாட்டை மாவை போய் கேமரா வச்சு சுற்றிட்டு இருக்காங்க இங்கேன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து வருண் எஸ்பி இப்போ காண்டாக தேடிட்டு இருக்காப்புல, தூக்கி உள்ளே வச்சு கக்கத்தில் வச்சு கும்பிட்லான்ட்டு, அதனால் அவர் வந்து போயிட்டு இருக்காப்புல அப்படி கேமராவை தூக்கிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா வர வேண்டிய ஒரு கட்சி தான், வாயால் கெட்டு குட்டிச்சவராக போனதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. எப்படி நான் ஒரு கட்சி ஒன்று வந்துருச்சு, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்தது, அந்த கட்சி வரப்போகுது அப்படின்னதே ஒரு பிரச்சனையாகனானுங்க, அந்த கட்சி வந்துருச்சுன்னு ஒரு பிரச்சனையாகனானுங்க, கொடி அறிமுகப்படுத்துனதில் ஒரு பிரச்சனையாகனானுங்க, கொள்கை அறிவிச்சதில் ஒரு பிரச்சனையாகனானுங்க, மாநாடு தள்ளி போனதுக்கு சிரிச்சானுங்க, மாநாடில் அவர் பேசின கொள்கைகளை வச்சு இது ஒரு விவாதமாக்குறானுங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிங்கல்ல. இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட நிலைப்பாடு நல்லாவே தெரியுது, அவனோட ட்ரூ கலர் அந்த உண்மை முகம்ன்றது நல்லா வெளியில் வருது எல்லாருமே. அதில் முதல்ல அடி வாங்கினது யாரும் நம்ம சீமானன் அடி வாங்கி இப்போ உட்காந்துட்டு அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் வாங்குறதுக்கு பாடி தாங்காதுன்னு சொல்லிட்டு அழகாக அவர் உட்காந்துட்டு இப்போ வந்து தம்பிக்கு ஆதரவு தெரிவித்து, எனக்கு தெரியல 26ல அவரும் போய் கூட காலில் விழுந்து இப்போ ரஜினிகிட்ட அடி வாங்கின மாதிரி தளபதிகிட்ட அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போய் காலில் விழுந்து கூட்டணிக்கு பேச வாய்ப்புகள் இருக்குது. அப்பவும் சொல்கிறேன், நாங்கள் அவர் எதிரியாலாம் பார்க்கல, ஓப்பனாக சொல்லலாம், உன் வாயால் தான் நீ கெட்டு போகிறேன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. கோயம்புத்தூர் ஈரோடு எல்லா இடத்தையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா தன்னோட நிர்வாகிகளை சீமான், எதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி வெளியே போகிறாங்க. இது நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அது இன்னைக்கு வந்து நம்ம கட்சி நிர்வாகிகளை வந்து சமாதானப்படுத்தணும்னு நினைச்ச நீ, அன்னைக்கு அதே நிர்வாகிகளை சாட்டையை அடிக்க எகிரும் போது நீ கண்டிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு நல்ல தலைவர் பரவாயில்ல பையூர் கட்சியில் நம்ம இருக்கலாம்பான்றது அவங்களுக்கு தோணிருக்கும். அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் வேற, இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டில் வேற இருக்கும் போது சத்தியமாக சொல்கிறேன், நீ கட்சி நிர்வாகிகளை வேணால் சமாதானம் பண்ணிடலாம், மக்களை சமாதானப்படுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இவர் இவ்வளோ மோசமானவர், இவர் இப்படி பேசுவார் அப்படி பேசுவார், அதாவது காலம் போழுக்க பேசிக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும், காமெடி பண்ணிகிட்டே தான் இருக்கணுமே தவிர எந்த ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கவுன்சிலர் சீட் கூட உங்களுக்கு கிடைக்காதுன்றதான் தெரியுது, இல்லை வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருந்தேன், சீமான் அண்ணன் வந்து பெரிய ஆளாக வருவார், அவர் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு இந்த அளவுக்கு நல்லது பண்ணுவார்னு. அவரோட நிலைப்பாடில் எப்போ மாறிக்கிட்டே இருக்காருன்னு தெரிஞ்சதோ அங்கேயே முடிஞ்சு போச்சு அவர் கதை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லயோலா மணி அவர்கள் டிவிக்கிலேருந்து அவர் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் சினிமாக்காரர்னா உதயநிதி வந்து யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? கேள்வி கேட்குற முதல்ல இன்றைக்கி வந்து நம்ம எம்ஜிஆர்னு தூக்கி வச்சு கொண்டு வரல, அந்த எம்ஜிஆர் யார் முதல்ல? எம்ஜிஆர் யார் டேரக்டாக அரசியல்லேருந்து வந்தார் அவர், அவரும் ஒரு சினிமாக்காரன் தாங்க. சினிமாக்காரனா ரொம்ப கேவலமாக நான் கேட்குறேன், அது கேவலம் கிடையாது. அதாவது ஒரு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சினிமாக்காரங்க தாங்க தேவைப்படுறாங்க இன்றைக்கி, புரியுதா இல்லையா? அது நல்லதாக இருக்கட்டும், அது கெட்டதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமாக்காரனா, அப்போ உதயநிதி யார்? அப்போ எங்கேருந்து வந்தார் உதயநிதி? புரியுதா இல்லையா உங்களுக்கு? சும்மா அவர் பொழுது போகலான்னு கொஞ்சம் நேரம் வந்து நடிச்சார், அடுத்து டைம் பாஸ் ஆகணும்னு கொஞ்சம் நேரம் இப்போ அரசியல் கட்சி பண்ணிட்டு இருக்காப்ல, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க மாறிட்டே இருக்காங்க. எல்லாம் சினிமாக்காரங்க இந்த கூத்தாடிங்க இதெல்லாம் வந்து இது இது நீங்கள் பேசுகிறதால வந்து எங்களுக்கு ஒன்றும் கோவம்லாம் ஒன்றும் வரல, நீங்கள் எப்படியாப்பட்ட நபர்ன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கடைசியில் குமுதா ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி மக்கள் ஹாப்பி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரி தளபதி வந்து தவறான வழி நடத்துகிறாங்க அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத ஒரு சாயத்துக்குள்ளே பூசுறது பார்க்குறாங்க, அது வந்து தப்பாக கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒவ்வொரு அதான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் அடிக்கிற பெயிண்டட் பா, அது மொத்தமாக நம்ம அதை எதுவும் முடிவு பண்ண முடியாது. தளபதி அவர்கள் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். அம்பேத்கருக்கு வந்து முதல்ல அம்பேத்கரையே வந்து ஒரு சில சார்பினர்களுக்கு மட்டும்தான் பிராண்ட் பண்ணது இவங்க தான் முதல்ல, தளபதி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே. இப்போ தளபதி
திமுக இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்களுக்கான கூட்டத்துக்கான தலைவர் தான் அம்பேத்கர் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அப்படியே பெயிண்ட் அப்போ போட்டு பெயிண்ட் அடித்து வச்சிருப்பாங்க. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அம்பேத்கரோட புகழ் வந்து இன்னும் வெளியில் தெரியணும், எல்லாருக்குமான தலைவராக இருக்கணும், அவர் யார், எங்கே பிறந்தவர் இது தெரியுமா? இப்போ பார்க்குற பல பேர் நான் கேட்குற கேள்வி, அவர் வந்து ஒரு வண்டியில் போகிற கதை இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? நம்ம கேள்விப்பட்டிருப்போமா, அம்பேத்கரை பின்பற்ற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சாமானிய பொதுமக்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் சொல்கிறார்ல அவர், இதெல்லாம் சொல்லும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் ஒரு பெயிண்ட் அடிக்க பார்க்குறாங்க. இந்த ஒரு 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 சின்ன வட்டத்துக்குள்ளே இவரை கொண்டு வந்து வைக்கணும்டா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கு அவர் ஒரு நல்லதை கற்பிக்கிறார், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்து எப்படி பேசணுமோ அவமா அப்படி பேசிட்டு போகிறோம். இல்லை எதுவும் நான் தவறாக பார்க்கல, எல்லாமே அன்றைக்கி நடந்தது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தக வெளியீடு. அந்த புத்தகத்துக்காக அம்பேத்கர், அந்த அம்பேத்கரை பற்றி பேசிட்டாரு, அம்பேத்கரோட செயல் என்ன, அவர் எதை வழியில் போனார், அந்த வழியில் எல்லாரும் பயணிக்கணுன்ற சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பேத்கர் எது டைரெக்டாக எடுத்தவொடனே பிஜேபியை பற்றி அவர் எதுவும் சொல்ல, ஒன்றிய அரசு சொல்லல, இந்த அம்பேத்கரோட நாளை என்னவா வந்து கொண்டாடணும் இந்த நாள் அப்படின்ட்டு ஒன்றிய அரசுக்கு நான் சொல்கிறேன்னு அங்கே ஒரு புள்ளி வச்சார், ஒன்றிய அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு. அங்கே ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் மணிப்பூர் இங்கே நடந்தது எல்லாமே அப்படி ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சது. அது சைன் லிங்காக வரதான் செய்யும். ஒரு அரசியல் தலைவர் அப்புறம் எதுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம், இதை வந்து அரசியலே பேசக்கூடாது இந்த மேடையில் என்னக்கா, அது நீங்களே சொல்லிவிடுங்க பேசாமல், நீங்களே ஒரு மேடை போட்டு இதான் பேசணும், ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க, அதை வேணால் பேசிட்டு போயிட்டோம். எல்லாத்தையும் பேசணும்னு அரசியல் தலைவர் வந்திருக்காப்புல, அப்புறம் இதே பேசணும் அதை பேசக்கூடாதுன்னு அவரையும் ஒரு ஷா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போடுறீங்கிறது தான் கேள்வி, வேறு ஒன்றும் இல்லை. அம்பேத்கர் தலித்து அப்படி அரசியல் எடுத்து போகிறான்னா இப்போ மற்ற ஜாதின்னு ஓட்டெலாம் அவருக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ தேவர் வன்னியர் அவங்க ஓட்டெலாம் எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் அவங்க எப்படி பார்ப்பாங்க, ரசிக்க மாட்டாங்களே? அம்பேத்கர் விழாவுக்கு ஏன் போனாருன்னு எல்லாம் கேட்குறாங்க. இல்லை அப்படி கிடையாது, அதாவது இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க அம்பேத்கர் இவங்களுக்கானவங்க மட்டும்தான், தலித்துக்கானவர் தலைவர் தான் அவர் அப்படின்ற அப்படி கிடையவே கிடையாதுங்க. எல்லாருக்குமான தலைவருக்கு அம்பேத்கர், அதை தாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து மற்ற ஜாதிக்காரங்க ஓட்டு வருமானா, ஜாதியே வேணாம் ஜாதியே இல்லைன்றமே நாங்கள் தான் அப்படின்றதுக்கு, அந்த ஜாதிக்காரன் ஓட்டு இந்த ஜாதிக்காரன் ஓட்டு, அம்பேத்கர் இவருக்கானவர், அம்பேத்கர் எல்லாருக்குமானவர், புரியுதா இல்லையா? அம்பேத்கரை பற்றி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மாதிரி கேட்டால் எனக்கே புரியுதல் இல்லை, எனக்கே தெரியாது தான் சொல்லியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்க்கும்போது தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியப்படுது. ஸோ அதனால் வந்து அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர்கள், இது மற்ற ஜாதி அந்த ஜாதி இது ஜாதிக்கான விஷயமே கிடையாது. முதல்ல வந்து அவர் ஒரு ஜாதி சங்க தலைவராக மாற்றிடாதீங்க, தளபதி விஜய் அவர்கள் அது ஒரு ஜாதி சங்க தலைவர் கிடையாது, மக்களுக்கான தலைவர், மக்களுக்கு ஒரு ஆட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொள்கைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு பிரெயின் வாஷ் விஷயம் தான் சொல்லுவேன் நான். அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்றதை எல்லாரும் தான் சொல்கிறேன், எல்லா கட்சியும் தான் சொல்லுது, திமுக சொல்லாத பக்கம் பக்கமாக, அதிமுக சொல்லாத பக்கம் பக்கமாக, எல்லாரும் தான் சொன்னாங்க. ஆனால் செயலில் வந்து என்ன செஞ்சாங்கன்றது தான் ஒரு விஷயம். இப்போ தளபதி அவர்கள் வந்து இது மக்களுக்கான ஆட்சி இருக்குமான்றதை நான் பார்ப்போம். அவர் கொள்கைகள் எவ்வளோ வேணால் சொல்லிட்டோம், அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவர் சொல்கிறத நல்லதாக கூட இருக்கணும், நல்லது இல்லைன்னா கூட பரவாயில்ல, மக்கள் கடைசியில் பயனளிக்கிறாங்களா அதுதான் எங்களோட விஷயம், அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் தளபதி அவர்கள் வந்து ஜாதி சங்க தலைவர் கிடையாது, மக்களுக்கான தலைவர், அவ்வளோதான்.